பெண்கள் வெளிப்படையாக பேச தயங்கும் ஆனால் கேட்க விரும்பும் விஷயங்கள் பல உண்டு அதில் ஒன்றுதான் பெண் உறுப்பு குறித்த விஷயம் என்ன சொல்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் என்று பார்க்கலாம் அந்தரங்கமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் பெண்களுக்கு இருக்கும் தயக்கம் காலங்கள் மாறியும் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்தரங்கமான விஷயங்களில் இருக்கும் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதில் தயக்கங்கள் இருந்தாலும் அந்தரங்க உறுப்பில் உண்டாகும் சந்தேகங்களை அவ்வப்போது களையாவிட்டால் அவை அதிகப்படியான ஆரோக்கிய குறைபாட்டை உண்டாக்கிவிடவும் வாய்ப்புண்டு உறுப்பில் உண்டாகும் மாற்றங்களை யாரிடம் கேட்பது என்று யோசிக்காமல் உங்கள் மருத்துவரிடமோ ஆலோசனை செய்யலாம் மாறாக தோழியிடம் பகிரும்போது அந்த அறிகுறிகளின் உள்ள விபரீதத்தை அவை முற்றும் வரை அறியாமல் போகவும் வாய்ப்புண்டு இதனால் ஆரம்பத்திலேயே சரி செய்ய வேண்டிய பல விஷயங்கள் வளர்ந்த பிறகுதான் மருத்துவரை சென்றடைகிறது என்று கவலையுடன் கூறுகிறார்கள் பெண் மருத்துவர்கள் அந்த வகையில் பெண்களுக்கு தங்கள் பெண் உறுப்பு குறித்த மாற்றங்களில் உண்டாகும் பொதுவான கேள்விகளையும் பதில்களையும் நாம் இங்கே பார்க்கலாம் வாழ்நாளில் முறையாவது பெண்கள் இந்த பிரச்சனையை சந்திப்பதுண்டு இதை சந்திக்காத பெண்கள் விரல் வெட்டு எண்ணிவிடலாம் பூப்படைந்தாலும் பின் பெண் உறுப்பில் முடிகள் வளர தொடங்கும் அதை அவ்வப்போது ட்ரிம் செய்வது அந்த இடத்தில் வாசனையோ அல்லது வேறு விதமான குறைபாட்டையோ உண்டாக்காது என்பார்கள் ஆனால் சில பெண்கள் உறுப்பில் இருக்கும் முடியை ஷேர் ரேசர் கொண்டு முழுவதுமாக நீக்குவார்கள் தற்போது இது குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது ஒரே ரேசரை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்தும் போது அந்த இடத்தில் தொற்று உண்டாகலாம் இவை அந்த இடத்தில் அரிப்பை உண்டாக்கி சிறு கட்டியோ அல்லது சில இடத்தில் இலே லேசான புடைப்போ உண்டாகும் இதனால் அந்த முகத்தில் வரக்கூடிய பரு போல என்ன வேண்டாம் ரேசர் பயன்பாட்டை தவிர்த்து ட்ரிம் செய்து பழகுங்கள் இவை பாதுகாப்பான என்பதை மருத்துவர்களின் அறிவுரை முடியை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்றால் சிறிது காலத்துக்காவது ரேசரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இரண்டாவது உறவுக்கு பின் பெண் உறுப்பு தளர்வு ஏற்படுவது உறவுக்கு பின்பு பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய உறுப்பு தளர்ந்திருப்பதை உணர்வதாக கூறுகிறார்கள் இவை அச்சப்படக்கூடியதோ வெ வெளியே கேட்க வைக்கப்படக்கூடியதோ விஷயமோ அல்ல என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவின் போது விரிந்து கொண்டும் தன்மை கொண்ட யோனி பகுதி உறவுக்கு பின்பு இயல்பாக சுருங்கக்கூடியது அதனால்தான் திருமணத்துக்கு முன்பு இல்லாத இல்லற வாழ்க்கைக்கு தயாராகும் பெண்கள் மருத்துவரை அணுகி இல்லற வாழ்வு குளித்து ஆலோசனை பெற வேண்டும் என்கிறார்கள் குழந்தை பிறக்கும் பின்பு யோனி பகுதியில் இந்த தளர்வு லேசாக இருக்கும் இவை இயல்பான ஒன்றுதான் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கும்போது யோனி தளர்வு சற்று அதிகரித்து அதிகரிக்கச் செய்யும் இதனால் சிலருக்கு உறவில் ஆர்வம் குறையும் வாய்ப்புண்டு மூன்றாவது வெள்ளைப்படுதலும் வாரையும் வெள்ளைப்படுதல் பூப்படைவதற்கு முந்தைய காலத்திலிருந்தே பெண்கள் தங்கள் உறுப்பில் உணர்வார்கள் எனினும் இது குறித்த விழிப்புணர்வு பூப்படைந்த பிறகுதான் என்பதே சரியாக இருக்கும் சிலருக்கு மாதவிடாய் வருவதற்கு முன்கூட்டியே மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு முன்பு இந்த அறிகுறி காண்பிக்கும் சிலருக்கு மாதவிடாய்க்கு பின்பு வரும் இன்னும் சிலருக்கு எப்போதாவது இருக்கும் சிலருக்கு எப்போதுமே வெள்ளைப்படுதல் இருக்கும் ஹார்மோன் மாற்றங்களை பொறுத்து இதன் சுழற்சியும் இருக்கும் வெள்ளைப்படுதலால் தங்கள் உறுப்பில் ஒரு விதமான வாசனையை உணர்த்துவதும் உண்டு இது இயல்பானதா அல்லது கணிக்க வேண்டியதா என்ற குழப்பத்தில் பல பெண்களும் இருக்கிறார்கள் இவை ஒருவித வாசனை ஒன்று செய்வது இயல்பு ஆனால் இந்த வாசனை அதிகப்படியாக உறுப்பிலிருந்து துர்வாடையை வெளியேற்றினால் அல்லது திரவம் கட்டியாகவோ சளி போன்று அதிக அடர்த்தியாகவோ வெளியேறினால் நீங்கள் நிச்சயம் சரி செய்ய வேண்டும் கண்டிப்பாக மருத்துவரை அணியி ஆலோசனையும் சிகிச்சையும் பெறுவது அவசியம் ஏனென்றால் இவை பாலியல் தொற்று நோயாக கூட இருக்கலாம் நான்காவது வேறு விதமான வாசனை உடலில் அக்குள் பகுதியில் வியர்வை படிவதுண்டு அவை அதிகமானால் துர்நாட்டத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் அருகில் இருப்பவர்களும் உணர்வார்கள் அதை போன்றுதான் உங்கள் பெண் உறுப்பில் பெண் உறுப்பிலும் சமயங்களில் ஒருவித வாடையை உணர தோன்றும் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நினை திணறும் பெண்கள் முதலில் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது மசாலாவில் சேர்க்கப்படும் பூண்டு வெங்காயம் இறைச்சி உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளும்போது அது பெண் உறுப்பிலும் ஒருவிதமான வாடையை உண்டு செய்ய வாய்ப்புண்டு தொடர்ந்து இந்த பிரச்சினை இருந்தால் காய்கறிகள் பழங்கள் திரவ ஆகாரங்கள் தானியங்கள் மிதமான மென்மையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள் நிபுணர்கள் மேலும் குளிக்கும் போதும் பெண் உறுப்பை சுத்தம் செய்யும் போதும் நறுமணத்தை அதிகரிக்கும் பொருட்களை அதாவது மருத்துவரின் அறிவுரையோடு கெமிக்கல் இல்லாத பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஐந்தாவது உறவின் போது சிறுநீர் கழிக்கும் உணர்வு பொதுவாக திருமணத்திற்கு பிறகு பெண்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று உறவில் ஈடுபடும் போது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றும் உணர்வு உண்டாகலாம் உறவுக்கு முன்பு சிறுநீர் கழித்தாலும் உறவின் போதும் இவை தொடர்வதால் ஏதாவது நோயாக இருக்குமோ என்று சந்தேகம் கொள்ளும் பெண்களும் உண்டு ஆனால் ஆண் உறுப்பு பெண் உறுப்பின் அருகில் இருக்கும் சிறுநீர் பையில் அழுத்தம் கொடுப்பதால் இயல்பாக இந்த உணர்வு இருக்கே இருக்கதான் செய்யும் இடுப்பு தசைகள் பலவீனமாக இருக்கும் பெண்களுக்கு இந்த உணர்வு அதிகமாக இருக்கும் குறிப்பாக குழந்தை பேருக்கு பின்பு இந்த உணர்வு அதிகமாகவே இருக்கும் உறவு குறித்து ஆய்வு ஒன்று ஆண்களின் விந்தணுக்களை வெளிவர தூண்டும் வகையில் பெண் உறுப்புகளும் திரவத்தை வெளியேற்றுவதாக கூறுகின்றனர் ஆறாவது மாதவிடாயில் அரிப்பு இது பொதுவாக பெரும்பாலான பெரும்பாலான பெண்கள் சந்திக்கும் பிரச்சினை தான் ஈசோஜன் ஹார்மோன் இந்த உணர்வை பெண் உறுப்பில் ஏற்படுத்துகின்றன கர்ப்பப்பையில் சினை முட்டைகள் சுழற்சி நடக்கும் போதே மாதவிடாய்க்கு முன்பு பெண் உறுப்பில் அரிப்பை உண்டாக்கும் இதில் சங்கடம் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உண்டாவதுதான் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று இருக்கும் பெண்கள் சும்மாவோ அதிகப்படியான எரிச்சலுக்கு உள்ளாவார்கள் சிலருக்கு அரிப்பு சிலருக்கு வறட்சியும் உண்டாகும் மாதவிடாய் காலத்தில் சிலருக்கு அரிப்பு சிலருக்கு வறட்சியும் உண்டாகும் மாதவிடாய் காலத்தில் மட்டும் இந்த உணர்வு என்பதால் அவை வேறுவிதமாக நோயாக இருக்குமோ என்று அச்சம் கொள்ள வேண்டியதில்லை அந்த இடத்தை சுக சுதா சுதா சுகாதாரமாக வைத்து கொண்டாலே அரிப்பும் நமைச்சலும் அடங்கிவிடும் ஆறாவது வேறு தொற்று பெண்கள் குழந்தை பிறப்புக்கு பிறகு அடுத்த குழந்தைக்கு உரிய இடைவெளி விட வேண்டும் என்று திட்டமிடுவார்கள் இதற்கு கருத்தடி சாதனைகளை உபயோகப்படுத்துவதும் உண்டு மாத்திரையை தாண்டி பெண் உறுப்பில் வைக்கப்படும் காப்பர் ஆனது குறிப்பிட்ட கால அளவில் குறிப்பிட்ட இடைவெளியில் மாற்ற வேண்டும் ஆனால் சிலரோ காப்பர்டி கால அளவில் முடிந்தும் அதை எடுக்காமல் வ விடுவதுண்டு இதனால் அவை வலுவிழந்து வெளியே வரும் வழியிலோ அல்லது ஏதேனும் தொற்றையோ உண்டாக்கிவிடும் ஒருவித துர்நாற்றத்தையும் வெளிப்படுத்தும் இந்த நேரத்தில்தான் நீங்களோ அதை வெளியே எடுக்க முயற்சிக்காமல் மகப்பேறு மருத்துவரிடம் சென்று வெளியேற்றுவது நல்லது மேற்கொண்ட நான் விஷயங்கள் எல்லாமே பெண்கள் தங்கள் உறுப்பில் உண்டாக்கும் மாற்றத்தாலும் அறிகுறியாலும் வெளியே கேட்க தயங்கும் சந்தேகங்களை உறவு குறித்த சந்தேகங்களை உரிய நேரத்தில் உரிய மருத்துவ நிபுணர்களை சந்தித்து ஆலோசனை பெற்றால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் திருமண இல்லற உறவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எதும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்